என்னது இல்லீங்க, நம்ம ஃப்ளோர்ல டாக்ஸ் தொல்லை அதிகமா இருக்குல்ல, அதான் இல்லீங்க இல்லீங்க, உண்மையான டாக்ஸ் தான் சொன்னேன். தெரியுது, இன்னைக்கும் காஃபி போச்சா? ஏங்க ஒவ்வொரு நாளும் நானே வந்து எடுத்துட மாட்டேங்க, திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேங்க. இன்னைக்குமா இதெல்லாம் ஒரு பொழப்பா, எப்பதான் நீ எல்லாம் திருத்த போறியோ? அப்ப நீ மட்டும் என்ன? நான் அது பரவாயில்ல, பால் பேக் தான் எடுத்து கொடுத்தேன். ஆனா நீ சுகிக்காரன் கை கால விழுந்து அவங்ககிட்ட இருந்த பிரியாணி வாங்கி அதுக்குள்ள இருந்து மூட்டை எடுத்து தின்னு அதுக்குள்ள லவ் லெட்டர் கொடுத்தா நீ தூ பேச வரா? இந்த பாரு, நாள்ல இருந்து இந்த வேலை நீயே பாரு, என்னால பண்ண முடியாது. என்னடி மறுபடியும் அவனா? அவனும் அவன் மூஞ்சியும் ச்சே. இன்னைக்கும் தோசையா? காஃபி கிடைக்குமா? வாங்க மேடம். ஏ அந்த பிளேட் எடு, நான் மேடம்க்கு காஃபி போட போறேன். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும், நீங்க வெளியே காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போய் குளிச்சுட்டு காலேஜ் கிரேடியேட் வந்துடுறேன். பாய். திமிர பாத்தியா மேடம்க்கு? விடுடி, எல்லாம் நீ குடுக்கற செல்லம் தான், குழந்தை தானே, பரவாயில்ல விடு. என்னத்த சொல்றது போ. அதான பாத்த, விடுஞ்சு யாரும் கால் பண்ணலையேன்னு. போங்க மேடம், போய் கடல போடுங்க, போங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவளா? ஹலோ. ஏய் எந்திரிச்சிட்டியா? எல்லாம் வந்து எழுப்பிட போறியா அண்ணா? ஏய் ஜோக் பண்ணாதடி. சரி ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப். நினைச்சேன் நீ காலங்கத்தால கால் பண்ணும்போது ஏதாவது உனக்கு தேவை இருந்தா தான் பண்ணுவேன்னு. சொல்லித்தல என்ன? என் அண்ணன் ட்ரைனிங்காக சென்னை வராங்க, அதனால 1 week நம்ம வீட்டில் தான் தங்குவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். என்னடி வளர்ற, நம்ம வீட்டில் எப்படிடி? அதெல்லாம் கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. இல்லை எதுக்கு வெளியே தங்குற, அதான் நம்ம வீடு இருக்கே அப்படின்னு ஒரு பேச்சு வாக்கில் சொன்னதை வச்சு அவன் உடனே ஓகே சொல்லிட்டான்டி. என்ன லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க நீ? இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு வேற வழியே தெரியல. 1 week எப்படி இங்கே தங்க வைக்க முடியும்? அங்கே தாண்டி தங்க வைக்கணும். ப்ளீஸ் டி, நீ ஏதாவது பண்ணு. அப்படியே நான் சமாளிச்சா கூட நீ எங்கன்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? ஏய் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் விஷயமா நான் வெளில இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு எதுவுமே சொல்லிடாதீங்கடி. இதோ பாரு, நாங்களே அக்செப்ட் பண்ணா கூட ஆர்த்தி கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டா. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் ஏதாவது சமாளிக்கணும். ஹே சரி ஓகே ஓகே, எனக்கு ஆஃபீஸ் கால் வந்துச்சு. ஹே ஹலோ ஹிரேடி, ஹலோ பை 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 பை. எரும மாடு கட் பண்ணிட்டா. ஷோ, இப்ப ஆர்த்திய நான் என்னன்னு சொல்லி சமாளிப்பேன்? பரவாயில்ல, நீ சொல்லு. என்னடி அது? ஒண்ணும் இல்லடி. ஸ்ரீ இருக்கால? ஆமா. அவளுக்கு என்ன இப்போ? அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவளுக்கு தான் ஒரு அண்ணன் இருக்கால. அதுக்கே நீ இப்படி இழுக்கிற? அக்கா அது ஒன்றும் இல்லை, அவர் வந்து இங்கே ஒரு வாரம் ஸ்டே பண்ண போறாரு. என்னது ஒரு வாரமா? ஆமாடி, நானும் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல ஓகே சொல்லிட்டேன். லூஸ் ஆடி நீ. ஆல்ரெடி ஆப்போசிட்ல ரெண்டு பைத்தியங்க தொல்ல தாங்க முடியல, இதுல நீங்க வேற இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து இங்க வைக்க போறீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இரு நானே கால் பண்ணி வேணான்னு சொல்லிடுறேன். இரு, ஏன் அவசரப்படுற? அக்கா ஆல்ரெடி ஸ்ரீ வந்து அவங்க அண்ணாட்ட பேசிட்டாங்க, இப்போ திடீர்னு அவங்களை வர வேணாம்னு சொன்னா அவங்க அண்ணாக்கு டவுட் வரும்ல. ஒரு வாரம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. ஒரு வாரமா? ஆமா ஒரே ஒரு வாரம் தானே. ப்ளீஸ், நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, என்னமோ பண்ணுங்க, ஆனா ஒரு வாரம் தான் சொல்லிட்டேன். என்னமோ பண்ணி தொலைங்க. இங்க பாருங்க, புரியுதா?
வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் தானே, வாங்க. சரி, ஓகே. என்ன இந்த ப்ளூஸ் அக்கா, உங்களுக்கு செம்மையா இருக்குதுங்க. அப்படியா? நல்லா இருக்கா? சூப்பர். ஷிப்ட் முடிஞ்ச வரையும் கழட்டி தரேன், போட்டுக்கோங்க. இல்ல, உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுட்டு அடைக்கிறேன், பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம நாளைக்கு பேசுவா. பாய் பாய். அச்சா, நீ ஆபீஸ் காரு. ஐயோ, கதவை திறக்காம இன்னும் என்ன பண்றாளுக? என்னடி புடிங்கிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம் உள்ள கதவை திறக்காம? அது வந்துடி, அவர் வராருல, அதான் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். தள்ளு. என்னடி கண்ட்ராவி ஸ்மெல்லுது? ரூம் ஃப்ரெஷ்னர். நல்லா இருக்கா? மூஞ்சி. சரி, என்னடி சமைக்கலாம்? ஏதாவது செய், சாப்பிடுறது மட்டும் தான் என்னோட வேலை. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம வீட்டு அப்பார்ட்மெண்ட் டோர் எப்பயுமே திறந்ததா இருக்கும். நீங்க வந்து காலிபல் அடிக்கிட்டு கூட அவசியம் இல்ல, வந்தாலே நாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவோம். ஹலோ, ஆர்த்தி இருக்காங்களா? ஹலோ, என்னடி மண்டானா? அவர் இல்ல, அந்த ஆப்போசிட் ஃபிளாட் நாயங்கதான். இவனுங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய், அடிங். May I? வாங்க.